ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும்னா உங்கள் சௌமியா. டெய்லி சப்பாத்தி சாப்பிட்றவாளுக்கு இது ஒரு வித்தியாசமான புதுவிதமான ஹெல்த்தியான சப்பாத்தி. ஏன்னா டெய்லி சாப்பிட்டு ஒரே சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும், அதே மாதிரி டெய்லி என்ன தொட்டுக்கா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவாளுக்கும் போர் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்தி பண்ணி கொடுத்தா அழுக்காமல் சூப்பராக சாப்பிட்ருவா, நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை மிச்சம். அந்த சப்பாத்தி எப்படி பண்ணணும்னா, முதல்ல ஃபைனாக சாப் பண்ணிட்டு இருக்கிற கேபேஜ், இந்த கேபேஜ் பிளேஸில் வெங்காயம் பிடிச்சிருக்கிறவா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக தான் சாப் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஒரு பொடி நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி, நைஸாக கட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பச்சை மிளகாய், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, கால் டீஸ்பூன் சீரக பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து கருப்பு எள்ளானாலும் சேர்த்துக்கலாம், வெள்ளை எள்ளானாலும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுன்ட்டு, இதில் ஒரு கப்பு கோதுமை மாவும், எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்துருக்கோமோ அதே கப்பு அளவுக்கு கடலை மாவும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு வாட்டி எல்லாம் இதில் கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு, வித வெதன்னு வெந்நீரில் தான் இதை கலக்கணும். அதுக்காக தான் நான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். முதல்ல ஜலம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு முதல்ல ஸ்பூனில் சேர்த்துன்ட்டு வெந்நீர் கை சுடுற அளவுக்கு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம கையிலேயே இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்நீரில் சேர்த்தோன்னா இந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நான் வெந்நீர் விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நல்லா கை பொறுக்க சூடு இருக்கிறதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாவை நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கோதுமை மாவும் கடலை மாவும் நல்லா சேர்ந்தா போல் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தி. பார்த்தேன்னா கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும், கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். இப்போ சப்பாத்தி வந்து நம்ம இட்டுக்க வேண்டியது தான். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் எந்த சைஸு எந்த திக்னஸ் தின்னஸ் அதெல்லாம் கூட நம்மளோட இஷ்டம்தான். நாலாக கூட மடித்து நடுவில் வெண்ணையோ நெய்யோ தடவி இட்டுண்டாலும் இது நல்லா லேயர் லேயராக சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒத்த பொறையில் இந்த மாதிரி மெல்லீஸாக இட்டுருக்கேன். நன்னா இந்த தவா சூடானதும் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் உடனே ஒரு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் மீடியம் ஃப்ளேம் ஆக்கிட்டு நம்ம இதுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். அப்போ சாஃப்டாக வரும். இந்த எண்ணெய் பிளேஸில் நெய் பிடிச்சிருக்கிறவா நெய்யும் விட்டு பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நெய் ஃப்ளேவர் ப்ளஸ் ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப பார்க்காதவா நெய் விட்டுன்னு கூட பண்ணிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம ரெண்டு பக்கம் இந்த மாதிரி சுட்டதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். இது சாப்பிட்றதுக்கு வெறும் வாயிலேயே சாப்பிட்டுடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. சில பேர் அடைக்கு வெல்லம் தொட்டுக்கிற மாதிரி இதுக்கும் வெல்லம் தொட்டுன்னு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா மேலே கொஞ்சம் இந்த மாதிரி எள்ளும் ஒரு துளி கொத்தமல்லியும் வச்சுன்ட்டு குழந்தைகள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது மேலே இன்னும் கொஞ்சம் நிறையா வச்சுன்ட்டு நம்ம இது மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தேய்ச்சுன்ட்டு இது மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா கூட நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைகளை வந்து அவா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், மெயினாக டேஸ்ட்டாக இருக்கும். எதுவும் தொட்டுக்க கொடுக்க தேவையில்லை. இதுலேயுமே எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்குது. இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் சப்பாத்தி இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து கொஞ்சம் காசூரி மேத்தியும் கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அது சேர்த்துண்டா கூட இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மிஸ்ஸி சப்பாத்தி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இப்போ இருக்கிற வெதருக்கு இந்த சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தினமும் மனமும் சேனல் நளினிஸ் நித்யாமிரதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில்
உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்கள் சௌமியா. டாடா, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.